எல்லோருக்குமே காலை வணக்கம். தம்பி அப்துல் ரஹ்மானை பற்றி எல்லாரும் சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்சதை சிலவற்றை சொல்லணும்னு விரும்புகிறேன். அதாவது கேமராவை பற்றி தெரியாத காலங்களிலே மிகச்சிறந்த ஒளிப்பாதகாரர்னு பேர் பெற்றவர் ரஹ்மான் தம்பி. கடினமான உழைப்பாளி, நல்ல கற்பனைவாதி. பட் அவர் திருப்பி வந்து இந்த துறையில், டைரக்ஷன் துறையில் வந்திருக்காங்க. ஒளிச்சித்திரம் அருமையான தலைப்பு, மிகப்பெரிய வெற்றி அடைங்க இந்த படம். எல்லாம் அப்படில்ல இறைவனால் மிகப்பெரிய வெற்றி அடையணுன்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நேரம் கருதி ஆண் தாயாக என்னை கவிதை உலகில் வாணியம்பாடிக்கு அழைத்து இஸ்லாமிய கல்லூரியிலே பணியாற்றி கொண்டே தன்னுடைய இரவுகளால் என்னை விடிய வைத்தவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். ஒரு அழகிய மெட்டு, எனக்கு பிடித்த மெட்டு நான் உருவாக்கியிருக்கிறேன், அதற்கு நீங்கள்தான் தமிழ் செய்ய வேண்டும் என்று என்னை அழைத்து உதையா உதையா உளறுகிறேன், உயிரால் உனையே எழுதுகிறேன் என்று எனக்கு அழகிய மெட்டை கொடுத்து தமிழ் செய்ய வைத்தவர் இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்கள். அழகழகான படங்களை கொடுத்தும் சந்திக்காமலேயே இருந்தேன். நானும் ஒரு ஒளிப்பதிவாளரிடம்தான் பணியாற்றினேன். இங்கே அமர்ந்திருக்கின்ற என் வணக்கத்திற்குரிய தயாரிப்பாளர் மூன்றாம் பிறை என்ற ஒரு அழகான படத்தை தயாரிக்க என் இயக்குனர் பாலு மகேந்திரா அதை இயக்கிய அழகு உங்களுக்கு தெரியும். அவரிடம் வீடு, சந்தியாராகம் என்ற படங்களிலெல்லாம் பணியாற்றிய உதவி இயக்குனர்தான் உங்கள் முன் நிற்கிறேன். இந்த சூழ்நிலையில் இந்த ரஹ்மான், அப்துல் ரஹ்மான் என்னை அழைத்து பாடல் எழுத வைத்த அந்த வாய்ப்பு மிக தாமதமாக வந்தாலும் ஒரு மிகச்சிறந்த மனிதனை சந்திக்கின்ற வாய்ப்பை என் உடன் பிறந்தான் சௌந்தரியன் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததற்காக இந்த அப்துல் ரஹ்மானும் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ரஹ்மான் என்ற உணர்வோடு உங்களுடைய இந்த முயற்சி மிகச்சிறந்த வெற்றியடைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். என்னை போன்ற பட்டிக்காட்டு பிள்ளைகளெல்லாம் வானொலிகளிலே ஒளிச்சித்திரங்கள் கேட்டுத்தான் நாங்களெல்லாம் திரைப்படத்தை குடித்தவர்கள். ஆனால் இன்றைக்கு ஒளிச்சித்திரம் என்ற படத்தில் நான் பாடல் எழுதுகிறேன் என்றால் இது நான் எழுதவில்லை, என் பட்டிக்காட்டில் நடவு நட்டு கொண்டிருந்த என் தாய்களின் வழியாக நான் எழுதி கொண்டிருக்கிறேன் என்பதை இங்கே பதிவு செய்கிறேன். அதை போலவே சௌந்தரியன் என்கின்ற அந்த மனிதனை நான் சொல்லியாக வேண்டும். மிகச்சிறந்த இனிய இனிய பாடல்களை உலக தமிழர்களுக்கு அள்ளி கொடுத்த ஒரு மருத நிலத்து நடவு நட்ட தாயின் பிள்ளைதான் சௌந்தரியன். அவருடைய இசைப்பாடல்களை அள்ளி குடித்த நான் அவருடைய பண்பாட்டை, மனித வளத்தை, உயிர் நேயத்தை கடந்த ஆண்டு அவருடைய தம்பி இறந்து விட்டார். அதற்கான படத்திறப்பிற்கு தன்னுடைய பிறந்த மண்ணுக்கு தொட்டில் ஊருக்கு என்னை அழைத்தார். நான் சென்றிருந்தேன். எல்லோரும் படத்திறப்பு என்றால் தம்பியை மட்டும்தானே பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த சௌந்தரியன் என்ற என் உயிருக்கு இணைய அந்த உடன் பிறந்தான். அங்கே ஒரு மருத்துவரை அழைத்திருந்தார், என்னையும் அழைத்திருந்தார். இங்கே என் தம்பியை பற்றி உங்களுக்கு தெரியாது, ஆனால் ஒரு தவறான புகை அந்த சூழலில் புற்றுநோயில் இறந்து விட்டான் என் தம்பி. எனவே மருத்துவர் அவர்களே, இந்த ஊரில் உள்ள அனைத்து தம்பிகளும் என் தம்பிகள்தான், அவர்கள் இத்தகைய தவறை செய்யக்கூடாது என்பதற்கான மருத்துவ குறிப்புகளை நீங்கள் பேசுங்கள் என்று அந்த மருத்துவரை பேச வைத்து மிச்சப்பட்ட தன்னுடைய ஊரில் இருக்கிற தம்பிகளை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு சமூக பண்பாட்டாளன்தான் இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அவருக்கும் என்னுடைய இனிய வாழ்த்துக்கள். மிக அழகாக அந்த பாடல்கள் வந்திருக்கின்றன. குறிப்பாக என்னுடைய அபிபுல்லா சாலையிலே வளர்ந்த முத்துக்குமாரின் வரிசையில், கபிலனின் வரிசையில், யுகபாரதியின் வரிசையில் நல்லறிவு என்ற என் தம்பியும் நச்சென்று ஒரு பாடல் எழுதியிருக்கிறான். இன்னும் நல்ல நல்ல பாடல்களை அவன் எழுத வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இங்கே ஜாக்குவார் தங்கம் ஒரு வார்த்தையை சொன்னார் கடைசியாக, வெல்க தமிழ், அப்புறம் என்ன சொன்னார், வாழ்க தமிழ், வெல்க தமிழ் என்றார். இங்கே அந்த தங்கம் சொல்லிவிட்டு போனது, என்னை வெளிச்சப்படுத்தியது கலைப்புலி நிறுவனம்தான்.
அந்த சிறைச்சாலை தான் என்னை இசைஞானியினுடைய அனைத்து மெட்டுக்களாலும் செம்பூவே செம்பூவே என்றும் சுட்டும் சுடர்விழி பார்வையிலே தூண்டிலிடும் தேவி கத்தும் கடலலை தாண்டி வந்தும் தீண்டது உன் ஆவி ஆலோலங்களி தோப்பிலே என்று அந்த கலைப்புலி நிறுவனம்தான் என்னை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது. அவர்கள் இங்கே தாய்மையோடு வாழ்த்தியதற்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். என் உடன்பிறந்தான் பேரரசு கூட நான் எழுதி திரை இசை பாடல்களில் இங்கே தமிழுக்கு சேவை செய்கிறேன் என்றார், பொய்யை சொல்லிவிட்டார். அவருக்கும் என்னுடைய வாக்குமூலத்தை ஒப்படைக்கிறேன். இந்த தமிழ் திரைப்பட உலகத்திற்குள்ளாக நான் 200 பாடல்களுக்கு உள்ளாகத்தான் எழுதியிருக்கிறேன். காரணம், நான் எழுதி தமிழை காப்பாற்றவில்லை, தமிழ் திரைப்பட உலகத்திற்குள் வருகிற மெட்டுக்களை மறுத்து எழுதாமல் தமிழை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். 200 பாட்டுகள் தமிழில்தான் எழுதுவேன் என்ற உறுதியோடு 200 பாட்டுகளுக்குள் தான் நிற்கிறேன். ஆனால் எழுத மாட்டேன் என்று நான் மறுத்த மெட்டுக்கள் 300 தாண்டி இருக்கும். என் வருமானம் போனாலும் பரவாயில்லை, தமிழ் மானம் போய்விடக்கூடாது என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். உதவி இயக்குநராக 20 படங்களில் பணியாற்றி அதனுடைய வழிகளை எல்லாம் உங்களுக்கு சொன்னால் அது கண்ணீர் வரும். ஒவ்வொரு உதவி இயக்குனரும் இன்றைக்கு இயக்குநராக மாறிவிட்டாலும் கூட உங்களுடைய வரலாறுகளை நீங்கள் பதிய வேண்டும். இன்றைக்கு இயக்குநர்கள் என்றால் யார் என்பது அப்போதுதான் உங்களுக்கெல்லாம் தெரியும். இங்கே தங்கம் தமிழ் வெல்க தமிழ் வாழ்க என்று சொல்லிவிட்டு போய்விட்டது. நான் தங்கத்தமிழ் ஆனந்த விகடனில் எழுதி கொண்டிருக்கிறேன். அந்த உரிமையோடு சொல்லுகிறேன், திரைப்பட உலகத்தின் தயாரிப்பாளர்களே, இயக்குநர்களே, நீங்களெல்லாம் தயவு செய்து விளம்பரங்கள் கொடுக்கிற போதாவது தமிழ் இதழ்களில் நாளேடுகளில் கிழமை இதழ்களில் நீங்கள் உங்களுடைய படங்களை விளம்பரம் செய்கிற போது எங்களுடைய பெயர்களை எல்லாம் தமிழில் வெளியிட்டு தமிழர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். ஆங்கில இதழ்களில் இந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ் போன்ற அந்த இதழ்களில் நீங்கள் வெளியிடுகிற போது உங்களுடைய படத்தின் பெயரை, தயாரிப்பாளரின் பெயரை, தயாரிப்பு நிர்வாகத்தின் பெயரை நீங்கள் ஆங்கிலத்தில் வெளியிடுங்கள். இந்த பழக்கத்தை நீங்கள் தொடர்ந்து கொண்டு வந்து கொண்டிருந்தால் நாளை உரையாடல்களும் ஆங்கிலத்தில் நீங்கள் எழுத வேண்டியிருக்கும், படங்களையும் ஆங்கிலத்தில் எடுக்க வேண்டியிருக்கும். என்ன சூழல் வரும் என்றால், நீங்கள் என்னதான் ஆங்கிலத்தில் எடுத்தாலும் ஹாலிவுட்டை தாண்டி உங்களால் எடுக்க முடியாது. அப்புறம் இந்த வட்டார திரைப்படங்கள் எல்லாம் அழிந்து விட்டால் அமெரிக்க நிறுவனம் தான் இங்கே படங்கள் எடுத்து நமக்கு வெளியிட்டு கொண்டிருக்குமே தவிர, நீங்களெல்லாம் தயாரிப்பாளர்களாக இருக்கவும், இயக்குநர்களாக இருக்கவும், உரையாடலாசிரியர்களாக இருக்கவும், நாங்களெல்லாம் பாடலாசிரியர்களாக இருக்கவும் வாய்ப்பு இல்லாமல் போய்விடும். எனவே எந்தெந்த தாய்மொழியில் நீங்கள் படங்கள் எடுக்கிறீங்களோ அந்தந்த தாய்மொழிக்கு நீங்கள் உண்மையாக இருந்து உங்கள் கலைகளால் நீங்கள் சம்பாத்தியம் செய்ய முயற்சி செய்யுங்கள். இல்லை என்றால் நாம் எல்லாம் அம்மாவை கொள்பவர்களுக்கு சமமானவர்கள் என்பதை திரைப்படத்துறையில் இருப்பவர்கள் மறந்து விடாதீர்கள். நான் வாகேசோட தயாரிப்பாளர் இருந்திருக்கிறார், அந்த திரைப்படத்தில் ஒரு பாடல் எழுதினேன், சூளையில கல்லு வேகையில பச்சை புள்ளையும் வேகனமோ, அவர் பள்ளிக்குத்தான் போய் பாடம் படிப்பது இல்லைன்னு ஆகணுமோ, ஆதரவு இல்லாமலே ஆனா ஆவன்னா ஆத்துல போகணுமோ, அதை பார்த்துட்டும் பார்க்காம கர்ப்பத்தில் நீங்களும் வீட்டுக்கு போகணுமோ என்று எழுதி வந்தான். எனவே என் அன்னை தமிழை காப்பாற்ற நினைக்கிறேன். இன்றைக்கு தில்லி அரசியல் தமிழர்களுடைய வாழ்க்கையை அழிப்பதற்கான தளமாக இருக்கிறது. தமிழ் திரைப்பட உலகத்தினுடைய தமிழர்களுடைய கலையையும் அரசியலையும் அழிக்கிற இடமாக இன்றைக்கு மும்பை மையம் கொண்டிருக்கிறது. இதை அழுத்தமாக சொல்லுகிறேன். எனவே இந்த தளத்தில் தமிழ் திரைப்பட உலகமே, நீங்கள் தமிழையும் தமிழர்களையும் காப்பாற்றிவிட்டு தமிழர்களிடம் காசு கேட்டு கையேந்துங்கள். நாங்கள் உலகத் தமிழர்கள் அனைவரும் உங்களுக்கு அள்ளித்தர காத்திருக்கிறோம். ஆனால் எங்களை அழிப்பதற்கு திரைப்பட உலகமே, நீங்கள் எங்கள் தமிழை அழித்துத்தான் நீங்கள் தமிழர்களிடம் காசு கேட்க வேண்டும் என்றால் அதற்கு நீங்கள் வேறு தொழில் பார்க்கலாம். இந்த கலை என்கின்ற என்னுடைய மக்களுடைய நடவு நட்ட களை எடுத்த ஒப்பாரி வைத்த என் தம்பி பேரரசு சொன்ன போல அவர்களுடைய கலைகளின் அந்த வடிவம்தான், மாற்று வடிவம்தான் இந்த திரைப்பட உலகம். எனவே அந்த தளத்தில் நீங்கள் முனைப்பாக உங்களுடைய உழைப்பை கொடுத்திருந்தால் நாங்கள் முள்ளிவாய்க்காலில் 1.5 லட்சம் மக்களை நாங்கள் இழந்திருக்க, எங்கள் தொப்புள் குடி உறவுகள் தமிழர்களை இழந்திருக்க வாய்ப்பில்லாமல் போயிருந்திருக்கும். எனவே கலைகளை
எந்த மொழியில் நீங்கள் அந்த கலைகளுக்காக நீங்கள் உங்கள் மூலதனத்தை இறக்குகிறீர்களோ அந்த மக்களுக்கு அந்த மொழிக்கு உண்மையாக இருங்கள். அம்மா காப்பாற்றுவாள். நன்றி, வணக்கம். இந்த ஒளிச்சித்திரம் பாடல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, மேடையை அலங்கரிக்கும் சிறப்பு வாய்ந்த தயாரிப்பாளர்களே, எஸ்பெஷலி சிறப்பாக சொல்வதென்றால் பேரரசு அவர்களே, ஹீரோயின் அவர்களே, இணையவர்களே, அழகாக பேசிக்கொண்டு இடையில் நம்மை எல்லாம் சிரிக்க வைக்கும் விஜயமுரு அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிதான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய சினிமாவில் நிறைய கவிஞர்கள் இருக்கின்றார்கள், நிறைய பாடலாசிரியர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு அண்ணன் என்றால் அவர்களெல்லாம் உச்சரிக்கும் தன் கூட பிறந்த அண்ணனையும் தாண்டி நேசிக்கும் ஒரு அண்ணன் என்றால் இந்த துறையுலகில் யார் என்று கேட்டால் அண்ணன், நானும் நேசிக்கக்கூடிய அண்ணன் அறிவுமதி அவர்களைத்தான் சொல்லுவார்கள். அறிவுமதி அண்ணன் அவர்கள் பேசும்பொழுது புற்றுநோயில் இருந்த என் தம்பியை பற்றி பேசினார்கள். அப்பொழுது மறந்திருந்த நான் நிகழ்ந்து விட்டேன். அது உண்மை. நான் இந்த தமிழ் சமுதாயத்தில் பண்பில் பண்பாடுகளில் பிறந்து வளர்ந்தவன் என்பதால் என் தம்பி மீது மட்டுமல்ல எல்லோர் மீதும் எனக்கு பற்றுதல் உண்டு. சினிமாவின் மீது அந்த பற்றுதல் அதிகமாக உண்டு. ஏன் உண்டு என்றால் எனக்கு என்ன என் இரத்தத்தில் சார்ந்திருக்கிறதோ அந்த பற்றை சினிமாவில் வெளிப்படுத்தினால் அனைவரையும் அதன் மூலம் நேசிக்க முடியும் என்ற ஒரு திண்ணமான எண்ணம் எனக்குள் இருக்கின்றது என்பதுதான். எனது எண்ணத்தின் வெளிப்பாடுகளை எல்லாம் இந்த சினிமாவின் மூலமாகவே வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். முதல் வெளிப்பாடு தான் சேரன் பாண்டியன் என்ற படம். அந்த படத்தின் மூலமாகவே எனது எண்ணங்களை, என் உள்ளத்தில் இருப்பதை தெரிவித்திருக்கிறேன். பொதுவாக சினிமாவில் இசையமைப்பதற்கு இரண்டு முறைகள் இருக்கின்றன. ஒன்று, ஆல்பங்களிலே பாடல்களை கேட்பார்கள். சவுண்டு, ஏதாவது ஒரு சவுண்டை ஒளியினை கேட்பார்கள், ஏதாவது ஒரு தாளத்தினை கேட்பார்கள். இதை அப்படி இப்படி செய்து உள்டா செய்து பார்த்தால் ஏதாவது ஒன்று வரும், இது புதிது என்று உங்களிடத்திலே பாடலாக கொடுப்பார்கள், அதுதான் வெற்றி பெறும் என்பது அவர்களுடைய கருத்து. அதை நானும் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் இதுவரையில் முடியவில்லை. நான் இசையமைத்த சேரன் பாண்டியன் படத்திலேயே 7 பாடல்களை எழுதி தந்திருந்தேன். சினிமாவிற்கு வித்திட்ட, நான் வருவதற்கு வித்திட்ட கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள் இயக்கியிருந்தார்கள். 8வது பாடலாக ஒரு பாடலை தந்தேன். இப்பொழுது திரையுலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. மாறும்பொழுது நாமும் வெஸ்டர்னை கொஞ்சம் புகத்தலாமே என்று கூறி ஒரு பாடலை கொடுத்தேன். நீ வா வந்து ஒரு பார்வை பாரு, ஜாடையாக நீ சொல்லு சொன்னாலே போதோ, ஆட்டமா ஏ ஆடவா, பாட்டு தான் ஏ பாடவா, ஆட்டமா ஏ ஆடவா, பாட்டு தான் ஏ பாடவா. ஏ பின்ன நீ வா வந்து ஒரு பார்வை பாரு, ஜாடையாக நீ சொல்லு சொன்னாலே போதோ என்ற பாடல்தான். அது முழுக்க முழுக்க விஷ்ணன் தான் நான் பண்ணினேன்.